ஹை நண்பா, நான் தான் விபின். நம்ம அன்றைக்கி விடலாம் என்ன பார்க்க போனால் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரோ 0.19.0 அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்லேருந்து யூசிஏவே வந்து காணும், என்ன ரீசன் அப்படின்னு எந்த புரியல, யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா, இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஃபைனலி என்ன ரீசனால் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து யூசி போகுது, ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுது, இதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்போலாம். About to blow back up, here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you win. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand. ஹை நண்பா, இப்போ ரீசெண்டாக மை லெவன் சர்க்கிள் அப்படின்ற ஒரு சூப்பரான ஆப் பார்த்தேன். ஸோ இந்த ஆப்பில் சௌரவ் கோங்கிலி மாதிரி சாம்பியன்ஸ் கூட எல்லாம் வந்து ப்ளே பண்ண முடியும். இதில் ப்ளே பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். 11 பிளேயரை செலக்ட் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு எங்களோட எக்ஸ்பர்ட் சௌரவ் கோங்கிலியை பீட் பண்ணி 5 மடங்கு வரைக்கும் காசு வின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த ஆப்பில் இவங்க எல்லாம் பெரிய அமௌண்ட் வின் பண்ணியிருக்காங்க, நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் ஏகப்பட்ட மணி வந்து வின் பண்ண முடியும். இதை தவிர ஃபஸ்ட் டெபாசிட்டுக்கு 1500 ரூபீஸ் கேஷ் போனஸும் கொடுக்குறாங்க. இங்கிலாந்து வர்ஸ் வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் டெஸ்ட்டை மை லெவன் சர்க்கிள் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மை லெவன் சர்க்கிளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 0.19.0 பேட்ச் நோட்டீஸில் ரேடியோ மெசேஜ் பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி அதை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ரேடியோ மெசேஜில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, அண்ட் அதை பற்றி தான் அதில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும், ஸோ உங்கள் யூசி எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு சாட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் ரேடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ரேடியோ தேவைப்படும். இதுவே நீங்கள் ஷாப்லேருந்து இந்த ரேடியோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நீங்கள் 60 UC வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இதை தவிர இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு அப்டேட்னாலையும் ஸோ இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக கிடைக்காது. இருந்தாலும் எப்படி இவ்வளோ பேர் வந்துட்டு ரேடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே தான் பப்ஜி மொபைல் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க. 0.19.0 அப்டேட்க்கு அப்புறம் நீங்கள் யாருக்காவது பாப்புலாரிட்டி பாயிண்ட் சென்ட் பண்ணுறத ஃபேண்ட் சாட்டில் ரேடியோ மெசேஜ் அனுப்ப முடியும். நான் வந்துட்டு பாப்புலாரிட்டி பாயிண்ட் சென்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு யூசி மைனஸ் ஆகிறதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு விஷுவலாகவே வந்து காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட பாப்புலாரிட்டி பாயிண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்னோட பாப்புலாரிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஜி அஜய் தேடன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அண்ட் அவருக்கே வந்துட்டு நம்ம பாப்புலாரிட்டி பாயிண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பை நம்ம சென்ட் பண்ணலாம் கிவ் கொடுத்ததும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் யுவர் விஷ் ஓவர் த ரேடியோ அப்படின்னு கொடுத்து ஒரு டிக் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட டோட்டலாக வந்து ஒரு 3 ரேடியோ இருக்குது. ஸோ அங்கே 3x1 அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ நான் வந்துட்டு இங்கே ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நான் வந்து பாப்புலாரிட்டி வாங்கி வந்து சென்ட் பண்ணிட்டேன். என்னோடய வேர்ல்டு சாட்டில் எங்கே போய் பார்த்தாலும் ஸோ அங்கே வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பாப்புலாரிட்டி பாயிண்ட் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ரேடியோ இருந்ததுல மைனஸ் ஆகி இப்போ 2 ஆகிடுச்சு. இதுவே நான் இப்போ அந்த பாப்புலாரிட்டி பாயிண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எந்த ஒரு ரேடியோவும் இல்லை, இந்த டிக் அதில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு ரேடியோ நான் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 60 UC வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த 60 UC வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து மைனஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நடந்துட்டுருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கை வந்து யாருமே வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து ஒரு புது அப்டேட் அப்படின்றதுனால. ஸோ யாரும் வந்து கவனிக்காமல் ஸோ அந்த டிக் எடுக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிவ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அண்ட் அதனால தான் நிறைய பேரோட அக்கௌண்ட்லேருந்து யூசி வந்து போயிட்டே இருக்குது. இந்த மிஸ்டேக் நீங்கள் யாராவது பண்ணிங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நண்பா, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.